சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஒரு பஞ்ச், உளுந்து ஒரு டம்ளர், துவரம்பருப்பு முக்கால் டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 பிஞ்ச் புளி, 10 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஒரு கடாயில் ஆயில் விட்டு நம்ம கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வரமிளகாவும் 1 பிஞ்ச் புளியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். மிளகு, எள்ளு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஆரம்பிச்சிக்கலாம். ஆறுனதும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், கூடவே டேமேஜ்டு ஹேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.